புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும். புகைப்பழக்கம் உயிரை கொல்லும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். என்னை ஈன்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய என் முதல் தெய்வங்களான என் தாய் தந்தைக்கும், திரைப்படத்துறையில் எனக்கென தனி அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுத்த எனது இரண்டாவது தாய் வீடான தென்னிந்திய திரைப்பட தொலைக்காட்சி பின்னணி குரல் கொடுப்போர் சங்கத்திற்கு இந்த படத்தை சமர்ப்பிக்கின்றேன். Give it to you later on in the form of a locket. Check that mic, make sure it sound right, boy.
அங்க பாரு. உங்களை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஓ, ஐ லவ் யூ. அஜித் மாதிரி இருக்கனா? உன் பேரு? சக்திவேல். வயசு? 23. அப்பா பேரு? சொல்ல தூர. அட்ரஸ்? நம்பர் 15 தண்டுமாரியம்மன் கோயில் ஸ்ட்ரீட், விருகம்பாக்கம். எதுக்கு டீடைல்ஸ் கேட்டீங்க? மாப்பிள்ளை கேட்டு வர போறீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் மாமியார் வீட்டுல இருந்து வந்து உன்னை தூக்கிட்டு போவாங்க. அவங்க சொல்வாங்க ஒன்னாதான் போவாங்க. வெண்பா ஒரு இண்டிபெண்டன்ட் கேர்ள். அவ கூட இருக்கிற யாரையும் விட்டு கொடுக்க மாட்டான். ஆனா அவளோட ஃப்ரீடம் பறிபோகுதுன்னு தெரிஞ்சா யாரா இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிருவான். வெண்பாக்கு இந்த உலகத்துல பிடிக்காதது ரெண்டே விஷயம்தான், ஒன்னு காதல், இன்னொன்னு கல்யாணம். முடிவா என்னதான் சொல்ல வர? என்னால இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாது. எங்களை மதிச்சு எங்க பேச்ச கேட்காத கழுதைக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. வெளில போ. யாராவது கேள்வி கேட்டா வெண்பாக்கு சுத்தமா பிடிக்காது. அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸோட ஹாஸ்டல்ல தங்கியிருக்காங்க. இதாங்க வெண்பாவை பத்தின ஃபிளாஷ்பேக். நோ லவ் நோ பெயின். அண்ணா, அந்த அக்கா உன்னையே பாக்குறாங்க. சீக்கிரம் ஒர்க் அவுட் ஆகும் போல. ஜெய், வேலையை படுற. உங்கள் ஃபோன் நம்பர் கிடைக்குமா? சொன்னல்ல. ம், ஃபோன் நம்பர்லாம் வேணாங்க. ஏன்? நீங்கள் எனக்கு கால் பண்ணுவீங்க, அதை பார்த்துட்டு எனக்கு உங்ககிட்ட பேசணும்னு தோணும். ரெண்டு மூணு வாட்டி பேசினதுக்கப்புறம் வெளியில் போகணும்னு தோணும். நான் சொந்தமாக ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சதுக்கப்புறம் தான் என் கல்யாணங்கிற லட்சியத்தை விட்டு உங்கள் பின்னாடி வருவேன். பீச்சு, பார்க்கு, சினிமா தேட்டர்னு சுற்றுவோம். உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சு அண்ணன், தம்பி, அப்பா, அம்மானு எல்லாரும் என்னை சுற்றி சுற்றி அடிப்பானுங்க. ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியில் வந்துடுவோம். சாப்பாடு கஷ்டம், கரண்ட்டு பில்லுன்னு இந்த கஷ்டத்திலேயே ஒரு குழந்தை பிறக்குங்க. அப்புறம் அதை ஸ்கூலில் சேர்த்து அதை படிக்க வச்சு. அப்புறம் ஒரு நிமிஷம், லூசாடா நீ. உன்கிட்ட நம்பர் கேட்டது உன்னை லவ் பண்ணுறதுக்கு இல்லை. வண்டியை ஒழுங்காக வேலை பார்க்குறியே, வழியில் ஏதாவது பிரச்சனைனா உன்னை ஃபோன் பண்ணி வர சொல்கிறதுக்கு தான். இப்படி தாங்க முன்ன பின்ன தெரியாத பொண்ணுக்கிட்ட கூட பல்பு வாங்குறது தான் நம்ம சண்முகத்தோட ஸ்பெஷலே. சொந்தமாக இன்றைக்கி ஒரு மெக்கானிக் ஷாப் வைக்கிறனோ அன்றைக்கி தாங்க எனக்கு கல்யாணம். அதுக்கப்புறம் பொண்டாட்டியை தாங்க ஆசை தீர லவ் பண்ணணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொய் சொல்றது தப்பு, திருடுறது தப்பு, ஆனா கிஸ் பண்றது தப்பே இல்ல. எங்களிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு முத்தம் ஒன்றை பரிசளிக்கிறேன். முத்தம் குடுக்கறவங்களுக்கும் முத்தம் வாங்குறவங்களுக்கும் பிரச்சனை இல்லாதப்பா, அத பாக்குறவங்களுக்கு என்னதான் பிரச்சனை? அன்ப பகிர்ந்துகிட்டா மட்டும்தான் இந்த உலகத்துல வன்முறையை ஒழிக்க முடியும். ஆமா ஆமா. டேய் சொன்னா கேளுடா. இப்படி திடீர்னு ஃபீல் பண்றியே, இது உனக்கே ஓவரா தெரியல, என்னடா கதை இது?
தங்கச்சி கூட ஒர்க் பண்றவளா, இது வரைக்கும் ஒண்ணுமே தோணது இல்லையா, இப்ப மட்டும் என்னடா ஆச்சு உனக்கு? இப்ப வந்து சொல்ற மண்டைக்குள்ள கொடைகிற மனசுக்குள்ள வழிறான அந்த டயலாக் விடுற. டேய் சீரியஸா சொல்றேன்டா, அவள என் தங்கச்சியோட நிறைய தடவை பாத்திருக்கேன், அப்பெல்லாம் எதுவுமே தோணலடா. ஓ லவ்வா, கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? ஜிஜி லவ் அண்ட் லவ் ஒன்லி. I don't want no opinions, calling all the shots and I don't need nobody's permission. The fellas know I'm a dime, there's nothing new with a line. They can't believe a girl if she was being sick with the rhyme. டேய் கிளையண்ட் எவனோ பிங் பண்றான் பாரு. ஏய் சர்வர் ஸ்டேட்டஸ் மட்டும் கொஞ்சம் செக் பண்றீ ப்ளீஸ். உன் கிளையண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுமா? ஏய் அந்த ஆர்டிசி மட்டும் கொஞ்சம் லாகின் பண்றீ, நான் எவ்வளவு முக்கியமான வேலையா இருக்க. பாஸ்வேர்டு வந்து CD 1 2 3 4 5. ஓகே பேசி அவங்கள அசத்திரம் பாரு. இன்னைக்கு வெண்பா கிட்ட பேசி ஆகணும். ஹாய் வெண்பா. ஹாய் சொல்லுடி, என்ன இந்த நேரத்துல உன்கிட்ட பேசணும்னு ஒரே ஃபீலிங்கா இருந்துச்சு. அதான் ஃபீலிங்காவ? என்னடி சொல்ற? அது சும்மா பேசணும்னு தோணுச்சு. ம் சொல்லு. சாப்பிட்டியா? ம் என்ன சாப்பிட்ட? பழக்கம் போல சப்பாத்தி. என்ன பண்ணிட்டு இருக்க? ம் என்னடி பதிலே காணோம். ஏய் உனக்கு என்னடி ஆச்சு, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுற? அது எங்க அண்ணனுக்கு. ஏ போன் எங்கடா? சரிடி இப்ப ஆபீஸ் வரவல்ல, அங்க பேசிக்கலாம். ம் சரிடி. ஒரு நிமிஷம். குட் மார்னிங் பாரதி, காபி எடுத்துக்கடா. குடிச்சிட்டு நல்லா தெம்பா போன் பேசு. ஓகே சரிடி. கிருஷ்ணாலு ஊத்தாம பத்த வச்சிய. பாரதி சூப்பரா இருக்குல்ல. என்னாச்சு உனக்கு? ஹம் தேர பின காலையில இருந்து ஒரே மெடிக்கல் மிராக்கலாவே பண்ணிட்டு இருக்க. என்ன மேட்டர்? ஒண்ணு இல்லையே, என் சிஸ்டருக்கு நான் ஹெல்ப் பண்றேன், அது தப்பா? ஓகே ஓகே, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். போகும்போது வெண்பாவை பிக்அப் பண்ணிட்டு தானே போவ? அதானே பார்த்தேன், என்னடா ஏலி ஏரோப்ளேன் ஏறுதேன்னு. உன் ஸ்கெட்சுக்கெல்லாம் வெண்பா மாட்ட மாட்டான். அப்புறம் இந்த தங்கச்சி தான் வந்து ஜாமீன் எடுக்கணும், பாத்துக்கோ. என்னம்மா தங்கச்சி, நீ அண்ணனை பத்தி நாலு பிட்டு போட வேண்டியதுதானே? அண்ணன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், கை நிறைய சம்பாதிக்கிறாரு. அப்படி எப்படின்னு போமன் அப்படி போகுதா ரூட்டு? இரு இரு அம்மா கால் பண்ணி சொல்றேன். ஏய் அம்மா கிட்ட சொல்லாத, போய் வெண்பா கிட்ட சொல்லு. சீ போட, வண்டி எல்லாம் தொடச்சிருக்கேன், உன் ஃப்ரெண்ட் கேட்டதா சொல்லுடி. வெண்பா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க. விஷயம் ரொம்ப சீரியஸ், ஏன்னா பாரதிய காலையிலிருந்து காணோம். வாட்? காணோமா? ப்ளீஸ் ப்ளீஸ், வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம். இன்னும் 2 மாசத்துல அவளுக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இந்த விஷயம் மட்டும் எங்க பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு தெரியல, அவங்க உயிரோடய இருக்க மாட்டாங்க. போலீஸ்ல கம்ப்ளைன்ட்? விட விட விட. ஏ என்னங்க சொல்றீங்க?
போலீஸ்க்கு எப்படிங்க போறது? விஷயம் வெளியில தெரிஞ்சா பாரதியோட லைஃபே போயிடுங்க. இப்ப என்ன பண்ணும்? முதல்ல நாம தேடி பார்ப்போம். நாம பாரதிய தேடுறோங்கிறது யாருக்கும் தெரிய வேண்டாம். முக்கியமா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் தெரியவே கூடாது. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவ ஃபோன் கால்ஸ் ட்ரேஸ் பண்ண சொல்லியிருக்கேன். பாரதி இப்படி பண்ணுவான்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. அதான் பாரதி ரொம்ப கிளவரா ஒரு எவிடன்ஸும் இல்லாம பிளான் பண்ணி எஸ்கேப் ஆயிருக்கா. பெண்பா நேத்து நைட் அவ எனக்கு கால் பண்ணா, ஒரு மாதிரி பேசினா, எனக்கு எதுவுமே புரியல. சரி நான் இப்ப என்ன பண்ணும்? நீங்களும் அவளும் ரெகுலரா எங்கெல்லாம் போவீங்க, என்ன பண்ணுவீங்க, அங்க அவ கூட யாரெல்லாம் பேசுவாங்க, அவளும் அங்க யார் கூட எல்லாம் பேசுவான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அங்க யாராவது பழக்கமா இருக்கலாம். ஒரு சின்ன க்ளூ கிடைச்சா கூட கண்டுபிடிச்சலாம். வேண்பா கொஞ்சம் யோசிக்காம என் கூட வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். கிடைச்சதா? சரி சரி நானும் தேடி தானே இருக்கேன். சரி ஓகே பாய். என் ஃப்ரெண்டும் தேடுறாங்க, நீங்க சாப்பிடுங்க. இன்னும் நிறைய இடத்துக்கு போகணும், எப்படியாவது கண்டுபிடிச்சணும். ஓகே பாரதியோட ஃபேவரட் ஷோ. ஓ என்ன பாக்குறீங்க மேடம்? இல்ல எதுவும் வேண்டாம். ஏய் என்னது இது? நாம இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்கிறது யாருக்கும் தெரிய வேண்டாம். இத வாங்குற மாதிரி இங்க யாரெல்லாம் பாரதி கூட பேசுவாங்களோ பார்த்து சொல்லுங்க. நானும் பாரதியும் ரெகுலரா இங்க தான் வந்து சாப்பிடுவோம். இந்த ரெஸ்டாரண்ட் தானா? என்ன சாப்பிடுவீங்க? இங்க சிக்கன் பிரியாணி மட்டும் தான் பாரதி சாப்பிடுவா. ஓகே ஓகே. ரெண்டு சிக்கன் பிரியாணி கொண்டு வாங்க. ஓகேங்க சார். இப்போ எதுக்கு தேவையில்லாமல் ஆர்டர் பண்ணுறீங்க? நாம் இங்கே இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. சாப்பிட்டுக்கிட்டு இங்கே யார் மேலேயாவது டவுட் இருக்கான்னு மட்டும் சொல்லுங்கள். நாம் தங்கச்சி எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும். அதுக்கு இதை தவிர வேறு வழியே இல்லை. சங்கீத் கவலைப்படாதீங்க, பாரதி கண்டிப்பா கிடைச்சிருவா. நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன்.
மனசெல்லாம் வலிக்குது. உங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. உங்களை மாதிரி ஒரு பாசமான பிரதர் யாருக்குமே கிடைக்காது. உங்ககிட்ட கூட சொல்லாம இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ண அவளுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சு? எனக்கு அவன் மேல கோவ கோவமா வருது. இப்ப என்ன பண்ண போறீங்க? எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே வருது வேண்பா. இனிமே யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. நேரா போலீஸ்க்கு போக வேண்டியதான். என்ன பேப்பர் நியூஸ் அசிங்கம். உங்களுக்கே இவ்வளவு டென்ஷனா இருக்குன்னா யோசிச்சு பாருங்க வேண்பா. எனக்கு எப்படி இருக்கும்? என் ஃபேமிலிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னே தெரியல. நினைக்கல. நேத்து இந்நேரம் வெண்பாவோட ஷாப்பிங் ஹோட்டல்னு செம்மையா என்ஜாய் பண்ணண்டா. இந்நேரம் அவளுக்கு விஷயம் தெரிஞ்சு டென்ஷன் ஆயிருப்பா. ஓ, என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. செம்ம எக்ஸைட்டிங்கா இருக்கடா. என்னடி உன் ஆளோட சாட்டிங்கா? ஏ புடி, எல்லாம் எனக்கு தெரியும். வா வேண்பா. நான் திட்டினதுனாலதான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சா? என்ன பழிவாங்க தானே இப்படி பண்ண? எனக்கு இந்த காதல், கத்திரிக்கா, கல்யாணம், கமிட்மெண்ட், சென்டிமெண்ட் இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஆனா வெண்பா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெண்பா. கடைசி வரைக்கும் உன் கூட டிராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளவுதான். உன்னை எனக்கு அவ்வளவு பிடிக்கும் வெண்பா. உன் ஃப்ரீடம்ல எந்த விதத்திலையும் தலையிட மாட்டேன். சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். டேய், என்னடா நடக்குது இங்க? ஏய் சங்கீத், ஏய் வெண்பா, ஏய் என்னடி
ஏ விடுறி, ஏ ஏ சங்கீத், என்ன செம்ம இன்ட்ரெஸ்டிங் டி. இதெல்லாம் சரியா வராது. 2 டேஸ் வெயிட் பண்ணு, நான் பெங்களூர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவேன். அப்புறம் நான் வெண்பா ஹாஸ்டல்ல இருந்து இங்க கூட்டி வந்துறேன். உன்னை இங்க தனியா இருக்காதன்னு சொல்ல வந்தேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் டி. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண. என்ன? நீ இன்னைக்கே பெங்களூர் கிளம்பி போயிட, வெண்பாவும் கமிட் ஆயிட்டா, ப்ளீஸ் டி. பின்னாடி நீ ரொம்ப ஃபீல் பண்ண போற பாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே. ஹலோ ஜஸ்ட், என்ன ப்ராப்ளம்? திடீர்னு ஸ்டாப் ஆயிடுச்சு. என்ன ப்ராப்ளம்னே தெரியல. ஓ என்னோட கார்டு, ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு கால் பண்ணுங்க. ஆ வரேன் மேடம். ஓகே. ஏன்பா தம்பி, பேக்கெட்ல எதனா மொபைல் பர்ஸ் இருக்கானு செக் பண்ணி பாரு. சார் ரெண்டு பேரும் குடிச்சிருக்காங்க சார். ஓஹோ சார், பேக்கெட்ல மொபைல் இருக்கு சார். ஆ கொடு. யோ பரமசிவம், அந்த கார்ல எதனா மொபைல் இருக்கான்னு பாரு. சரிங்க சார். இந்தாங்க சார் கொடு. நம்பருக்கு ஃபோன் பண்ணி பாரு, எடுத்த விஷயத்தை சொல்லு. சார் ரிங்கு போகுது, யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க சார். இங்கேயும் அவனை எடுக்க மாட்டேங்கிறாயா? ஹலோ, ஏட்டு போலீஸ் ஸ்டேஷன் கான்ஸ்டபிள் பேசுறேங்க. இந்த போன் யாருது சார்? என்ன சார் ஆச்சு? அடையாள சிக்னல் கிட்ட பெரிய ஆக்சிடென்ட், ஆள் அன்கான்சியஸ். அவர் பேக்கெட்ல இருந்து தான் போன் எடுத்து பேசுறேன் சார். இது என் கம்பெனியில் வேலை பார்க்குற சண்முகத்தோட நம்பர் சார். ஓ, இவர் பேர் சண்முகமா? ஆமாம் சார். அவர் வீட்டுக்கு ஃபோன் பண்ண, யாரும் ஃபோன் எடுக்கல. அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க சார். சண்முகத்துக்கு என்னாச்சு சார்? நீங்கள் உடனே கிளம்பி ஜிஹெச்ல வந்து பாருங்க. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஆ நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மா, என்னமா அது? என்னடா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, சீக்கிரமா வாடான் வர சொல்லிட்டு இப்படி திடுதிப்புன்னு பொண்ணு பாக்க கூப்பிட்டு வந்திருக்க. டேய், நீ தான் உண்மையா சொல்லி கூப்பிட்டா வரமாட்டியேடா. நான் தான் முதலே சொல்லிருக்கேன்ல, எப்ப நான் சொந்தமா ஒரு மெக்கானிக் ஷாப் வைக்கிறேனோ அப்பதான் கல்யாணம் பண்ணிப்பானு. ஐயோ டே, சில சமயம் கல்யாணம் பண்ற ராசி அப்படியே அள்ளி கொடுக்கும்டா. அதுக்கப்புறம் ஒண்ணு இல்ல, 10 ஷாப் ஓபன் பண்ணலாம். என்ன அள்ளி கொடுக்குதோ கிள்ளி கொடுக்குதோ, எனக்கு கல்யாணம் வேணாம். உங்க அப்பா கிட்ட வந்து நீயே பேசிக்கோ. அவராச்சு நீயாச்சு. டேய் நீ அதை சொல்லுடா. நானும் கல்யாணம் வேணாம் தான் அடம் பிடிச்சேன். ஆனா இப்ப ரெண்டு குழந்தைங்களை பெத்துட்டு குடும்பத்தை நான் மாறிட்டேன்ல. எல்லாம் ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும், போக போக செட் ஆயிடும். வா. என்னது செட் ஆயிடுமா? இவங்க தான் அம்மா, இவர் தான் மாப்பிள்ளை, அவர் ஃப்ரெண்டு. மாப்பிள்ளை களையா இருக்காருல்ல.
வைக்கலன்னு சொல்லிடு, கல்யாணம் கேன்சல் ஆயிடும். ஏன், நாங்களாம் குழந்தை குட்டி பத்து குடும்பஸ்தன் ஆக வேண்டாமா? ஸ்டார்டிங்ல இப்படிதான் இருக்கும், போக போக செட் ஆயிடும். பார்த்துட்டே இருந்த எப்படி, காசு போடுங்க. காசு தானே போட்டா போச்சு. சாப்பாடு அசத்திட்டீங்க, ரொம்ப பிரமாதம். டேய், பேசுன படத்தை விட 1000 ரூபாய் அதிகமா கூடுறா. சரிங்கப்பா, ரொம்ப சந்தோஷம். வாத்தியாரே, சரிங்க, எதுவா இருந்தாலும் கூப்பிடுங்க, எந்த குறையும் இல்லாம நல்லபடியா செஞ்சு தரேன். சரிங்க, கண்டிப்பா கிளம்பிட்டுங்களா? வாங்க. இந்தாங்கய்யா உன் காடா, நீ ஏன் வச்சுக்க, இதை வச்சுட்டு நான் என்ன பண்றது? சாம்பார்ல பருப்பு வேகல, பொரியல்ல ஒரே உப்பு, வேகாத மைதா மாவுல ஒரு ஸ்வீட்டு, இதையே பிரமாதன்னு 1000 ரூபாய் கொடுக்குறாரு சம்பந்தி. என்னத்த சொல்றது, நான் சொன்ன மாதிரி வல்லக்கோட்டையில கல்யாணத்தை பண்ணிருந்தா பிரமாதமா இருந்திருக்கும். முடிஞ்ச கல்யாணத்துக்கு மோல அடிச்சு என்ன பிரயோஜனம்? இந்த ஃபேன் ஓடாது, டேபிள் ஃபேன் வைக்கட்டுமா? அவளுன்னா ஹெல்ப் பண்ணட்டுமா? அதுக்கெல்லாம் டைம் இருக்கு, முதல்ல பால் பழம் சாப்பிடுங்க. எடுத்து கொடுமா. நிறைய மல்லிகைப்பூ வாங்கிடுங்க தம்பி, அதுக்கும் காசு கொடுப்பா. சரி சம்பந்தி, நாங்க கிளம்புறோம், எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. ராகவளம் எவங்கிட்ட முடிய, வீட்டுக்கு போய் சேர்ந்தாதான் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ண முடியும். என்ன சொல்றீங்க சம்பந்தி? சாந்தி முகூர்த்தத்துக்கு தான் நான் இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கேன், திடீர்னு அங்கே வச்சுக்கலான்னா நல்லாவா இருக்கு. கல்யாணம் முடிஞ்சதும் பொண்ணு வீட்டில் சாந்தி முகூர்த்தம் பண்ணுறது வழக்கம் தானே? அது உங்கள் பக்கம் பையன் வீட்டில் நடத்துறது தான் எங்கள் வழக்கம். கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டீங்களா? நான் சொல்றதை கேளு, சும்மா இருக்க. என்ன? கண்ணை மூடிக்கிட்டு நாக்கை வெளியே நீட்டிக்கிட்டு 1-5 வரைக்கும் என்ன, அதுக்கப்புறம் சும்மா இருப்பீங்களா? சும்மா இருப்பேன், சும்மா இருப்பேன். கொஞ்சம் சும்மா இருங்கன்னு சொன்னல்ல. எங்களுக்குன்னு ஒரு பாரம்பரிய வழக்கம் இருக்கு சம்பந்தி, அதை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. பரம்பரை பரம்பரையா எங்க வீட்டு கட்டல சாந்தி முகூர்த்தம் பண்ணி ஒரு மகாலட்சுமி பெத்து கொடுக்கறதா எங்க குடும்ப வழக்கம். எங்க வீட்டு கட்டல சாந்தி முகூர்த்தம் வச்சா மகாலட்சுமி என்ன, சிங்க குட்டியே பிறக்கும். எதுக்கு ஜூல கொண்டு போய் விடுறதுக்கா? நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீங்க பேசுறது மட்டும் நல்லா இருக்கா? எங்க பொண்ணு கேட்டு வரும்போது தங்கமான பொண்ணு, ஜாதக அம்சமா இருக்கு, இந்த பொண்ணை என் புள்ளிக்கு கட்டினாதான் என் புள்ள ஓஹோன்னு வருவான்னு ஜோசியர் சொன்னதா சொல்லி கல்யாணத்துக்கு முன்னாடி கெஞ்சிக்கிட்டீங்க, இப்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்படி மாத்தி பேசுறீங்க. ஏன், நீங்க கூடதா இப்படி எழுச்சாய குடும்பம் கிடைக்க மாட்டான்னு செலவு இல்லாம கல்யாணத்தை முடிச்சிட்டீங்க? வேண்டாம் சம்பந்தி, வீணா வார்த்தையை விடாதீங்க. எங்களால இதுதான் முடியும்னு சொல்லிதான் கல்யாணத்துக்கே சம்பவிச்சோம். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசி என்ன பிரயோஜனம்? கடைசியில என் புள்ள இந்த சாக்கடையில விரணும்னு தலையில எழுதிருந்தா யாரு என்ன பண்ண முடியும்? சம்பந்தி, உங்க அப்பாவை சத்தம் போடாம பேச சொல்லலாம்ல. அப்பா ஸ்கூல் வாதியார்ல, அங்க சத்தம் போட்டு சத்தம் போட்டு அப்படிதான் பேசுவாரு. நாங்கெல்லாம் சத்தம் போட்டு பார்த்தது இல்லையே. என் பொண்ணுக்கு என் வீட்டு கட்டில தான் சாந்தி முகூர்த்தம் நடக்கும். எங்க பிள்ளைக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்தா அது எங்க வீட்டுல எங்க கட்டில தான் நடக்கும். டேய் சண்முகம், வெளில வா. கவிலீலா, வெளியே வா. நம்மள தான் கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன், வா. கூப்பிடல, வர போலாம். அப்பா, வாமா. கவி, என்னங்க அப்பா சொல்ற? இல்ல, வர போலாம். கவி சொல்ல, வாமா போலாம். அவனுக்கு எவ்வளவு திபுரி இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும். கவி போக வேண்டாம் சொல்லுங்கப்பா. சரிதான், போடாம எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தோம்ல. பொண்ணை பெத்த அவனுக்கே அவ்வளோ திமிர் இருக்கும் போது சிங்கத்தை பெத்த எனக்கு எப்படி இருக்கும்? சரி சரி வை, பேசின பேச்சுக்கு அவனுங்களே இறங்கி வந்து மன்னிப்பு கேட்கட்டும். என்ன நான் சொல்றது பின்ன,
அவனுங்களே இறங்கி வரட்டும். ஏமா எல்லாருக்கும் காப்பி போட்டு கொடுமா. பாரு அதுக்கப்புறம் என்ன நடக்க போதுன்னு. உங்க போதைக்கு நான் ஊருகாவா? ஆமா உங்க அண்ணனுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல. ஆமா உங்க அண்ணன் இங்க இருக்காரு. அதுவா ரெண்டு குடும்பத்துக்கு சண்டை, அதான் பிரிச்சிட்டாங்க. டேய் கீழே உன்னை காணும் தேடிட்டு இருக்காங்க, இங்க உட்காந்து என்ன டெக்கால்ட்டி வேலை பண்ணிட்டு இருக்கிய? கீழே போய் சொல்லவா? சொல்லு. என்ன என்ன ஒண்ணுமே பயந்தாங்குழி நினைச்சியா? பிரச்சனைன்னு ஏதாவது ஒண்ணு வந்துச்சு இழுத்துட்டு ஓடிட்டே இருப்பேன். டேய் என்னது இழுத்துட்டு ஓடிடுவியா? பின்ன உன்ன மாதிரி உட்காந்துருப்பானா? சே பாவுண்டா அண்ணி. சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாம போனை போட்டு பேசு. டேய் எல்லாம் எங்களுக்கு தெரியும், போடா. யாருமா போன்ல? அவர் தான்ப்பா. இங்க எடுத்துட்டோமா? ஹலோ சொல்லுங்க மாப்பிள. என்ன மாப்பிள, கவி கிட்ட பேசுறமா? ஆமா மாமா. வீட்ல பேசிட்டீங்களா? என்ன மாமா? நம்ம வீட்ல தான் சாந்தி மூர்த்தி வைக்கணும்னு பேசிட்டீங்களா? அத பத்தி தான் மாமா பேசிட்டு இருக்காங்க. பேசுங்க பேசுங்க, நல்லபடியா பேசுங்க. பேசி ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் போன் பண்ணுங்க. கவி எங்கேயும் போயிட மாட்டா, நான் வச்சிரற மாப்பிள. மாமா மாமா என்ன திமுரு இருந்தா சம்பந்திங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம இப்படி அவமானப்படுத்துவானுங்க. இது வரைக்கும் ஒருத்தனாவது போன் பண்ணனா பாத்தீங்களா, எவ்வளவு திமுரு இருக்கும் அவனுங்களுக்கு. நாம விட்டே கொடுக்க கூடாது. சும்மா இருந்தா என்ன, புடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சு இப்படி பிரிச்சிட்டீங்களடா உங்களோ. அப்படியே லைட்டா போட்டு படுங்கப்பா, விடுஞ்சதும் தானா வந்து காலில் விழுவானுங்க பாரு. என்னது? ஆமா ஆமா, லைட் ஆஃப் பண்ணிட்டு படுக்கிறீங்களா? டேய் போக கூடாது உங்களோ. ஐயோ 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 ஐயோ. டேய் டேய் எழுந்துடுறா. என்னடா புது மாப்பிள்ள? ஆமாம் புது மாப்பிள்ள, ஒன்று தான் குறைச்சது. கல்யாணம் பண்ணியா? பிரம்மச்சாரிடா நீ. நீ வேற ஏன்டா வெறுப்பேத்துற? என்னென்ன பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சா? இன்னும் முடியலம்மா. மா தம்பிகிட்ட சொல்லி கறி வாங்கிட்டு வர சொல்லு, புது மாப்பிள்ள வந்திருக்கான்ல. டேய் அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா. சரிங்க இர்றா, எல்லாம் சரியாயிடும். சரி எழுந்து சட்டை போட்டு வா, போலாம். உன் நிலைமையை நினைச்சாலே பரிதாபமா இருக்குடா. அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனைடா, என்னை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. சண்முகம் எனக்கு ஒரு யோசனை. என்ன? நான் சொல்ற மாதிரி செய்ய சொல்லு. இதுக்கு இதை தவிர வேற வழியே இல்லை. கவி கவி நில்ல நில்லுங்கிறல்ல. என்னது வழியில உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு. ஐயோ யாராச்சும் பார்த்தாங்கன்னா அப்பா கிட்ட சொல்லிடுவாங்க. நான் என்ன உன் லவ்வரா? உன் அப்பாவை பார்த்து பயப்படுறதுக்கு நான் உன்னை தொட்டு தாலி கட்டின புருஷன்டி. ஐயோ அவங்களோட சண்டைக்கு நாம தான் பலியாகணுமா? நீ அதை சொல்லி புரிய வைக்கலாம்ல. எங்க வீட்டில எல்லாம் நான் பேசினா யாரும் கேட்க மாட்டாங்க. எங்க வீட்டில் என்ன பேசவே விட மாட்டேங்கிறாங்க. சரி டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஏய் இருடி. ஏய் நீயாவது புரிஞ்சுக்கோடி. என்ன என்னங்க பண்ண சொல்றீங்க? என் கூட வா. எங்க? கோயில் வரைக்கும். ஐயோ ஏன் என்னாச்சு? அப்பாக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் உன் புருஷன்டி, நீ என் கூட கோயிலுக்கு வந்தாதான் சாமி நம்மளை சேர்த்து வைக்கும். உனக்கு அந்த ஆசையே இல்லையா? சரி நான் இவனை ஸ்கூல்ல விட்டு வந்துடுறேன், ஆனா நான் உடனே கிளம்பிடுவேன். அப்பாக்கு தெரிஞ்ச ரொம்ப கோவப்படுவாரு. என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. இறங்க. கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவரை பார்த்துட்டு போயிடலாம். அஞ்சு நிமிஷம் தான், வா. சரி. ஹலோ வா. வாட்டர் பாட்டில் சார், ஒரு ரூம் வேணும். யாருக்கு? எனக்கு தான் சார்.
ஒரு 1 hour 2 hour இந்த அட்ரஸ் எழுது. உங்க ஃப்ரெண்ட காணோம். வெயிட் பண்ணுமா, வந்துருவாரு. என்ன பண்றீங்க? லேட்டானா அப்பா தேடுவாரு. சீக்கிரம் ஃப்ரெண்ட பார்த்துட்டு கிளம்பலாம். கவி, நீ என் பொண்டாட்டிடி. கல்யாணம் ஆகி 2 நாள் ஆகுது. இன்னும் உன் முகத்தை கூட முழுசா பாக்கல. தனிமையில உன் முகத்தை பார்த்து ரசிக்கணும். சுத்தி யாரும் இல்லாம. ஐயோ வேண்டாங்க. ஏய் கத்தாதடி, இரு. இங்க பாருங்க, எங்க அப்பாக்கு தெரிஞ்சா கொன்னே போட்டுருவாரு. ஏய் நான் உன் புருஷன்டி, எதுக்கு இப்ப பயப்படுற? நில்லு. வேணா, சொல்லிட்டேன். வீட்டுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். நான் சொல்றதை கேளு. வேணாங்க, சொல்லிட்டே இருக்கல. இதெல்லாம் ரொம்ப தப்பு. சொல்லிட்டே இருக்கல. வேணாங்க, பிரச்சனையில மாட்டிக்க போற ரெண்டு பேரும். கவி, வேணாங்க, சொன்ன கேளுங்க. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. நீங்க இப்படி பண்றீங்க. இப்ப சொல்லு, என்ன பிடிக்கலையா? சொல்லு. பிடிச்சிருக்கு, ஆனா இதெல்லாம் தப்பு. வேணாங்க, சொன்னா கேளுங்க. சார், ஏய் என்னடா பண்றீங்க? சார், அது வந்து சார் வீட்டுல ஃப்ரீயா பேச முடியல. அதான் இங்க நீ ஒன்னு சொல்ற, இவ ஒன்னு சொல்ற, இது சரிப்பட்டு வராது. முதல்ல வீட்டுக்கு போன் போட்டு ரெண்டு பேரையும் வரவங்க. வீட்டுக்கா? சார் சார், வேணாம் சார். அப்பாக்கு தெரிஞ்ச கொன்னே போட்டுருவாரு. வீட்டுக்கெல்லாம் வேண்டாம் சார், எல்லாத்தையும் நான் விவரமா சொல்றேன் சார். ஓங்கி போட்டேன்னு வச்சுக்க. புருஷன் பொண்டாட்டின்னு டிராமா பண்றீங்க. மரியாதையா போன் பண்ணி ரெண்டு பேரும் வீட்டுல இருந்து வர சொல்லுங்க, இல்லைன்னா ரெண்டு பேரையும் தூக்கி உள்ள வச்சிருவேன். நீங்க என்னமா பண்ற? இவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியா? ஆமா சார், நேத்து தான் கல்யாணம் நடந்துச்சு. இல்லையே, இந்த லாட்ஜ்ல இருந்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்ததே. இந்த பையன் என்னமோ இந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து இந்த ரூம்ல வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இங்க வந்து விசாரிச்சா என்னமோ புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சார், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். சார் ப்ளீஸ், கொஞ்சம் வாங்கல சொல்றேன். வாங்க சார். சொல்லு. டேய், ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன் சொல்லிட்டு தரடா போன. இப்படி எங்க எல்லாரையும் கொண்டு வந்து இங்க நிக்க வச்சிட்டியடா. ஸ்கூல்ல குழந்தை விடுறதுக்கு தான போனே. நீ எப்படி மாப்பிள்ள கூட வந்த? இல்லப்பா, ஃப்ரெண்ட் அறிமுகப்படுத்துறேன்னு கூட்டிட்டு வந்தாரு. பரம்பரை கட்டணும்னு பெருமையா பேசினாரு, அதை கொண்டு வந்து லாட்ஜில வச்சிட்டாருமா? யாரா இருந்தாலும் வார்த்தையை அளந்து பேசுங்க, அப்புறம் அள்ள முடியாது. சரி விடுங்க ஐயா, நடந்தது நடந்து போச்சு. எதா இருந்தாலும் வாங்க வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். என்னத்தையா இதுக்கு மேல வீட்டுல போய் பேசுறது? நல்ல புள்ளிய பத்தி இருந்தா நல்ல புத்தி இருக்கும். சம்பந்தி, கொஞ்சம் பாத்து பேசுங்க. உங்க பொண்ணு தான் கூட வந்திருக்கா? உங்க பையன் தான் என் பொண்ணு மயக்கி கூப்பிட்டு வந்திருக்கான். இதுக்கு முன்னாடி எத்தனை பொண்ணுங்களை கூப்பிட்டு வந்தானோ? உங்களுக்கு எல்லாம் மூளையே கிடையாதா? எங்க சண்டை போடணும்னு வ்யவஸ்தையே இல்லையா? முதல்ல கிளம்புங்கயா, கிளம்புங்க, கிளம்புங்க, கிளம்புங்க. முதல்ல நீங்க சரியா இருந்தா உங்க பிள்ளைங்க ஏன் லாஜிக்கு வர போறாங்க? என்ன சாந்தி மூத்த நடக்கூடாது சொன்னேன், நம்ம வீட்டுல நடக்கும் தானே சொன்னேன். நேரம் காலம் நட்சத்திரம் பார்த்து ஒண்ணு சேர்றதுங்கிறது விளையாடுற விஷயம் இல்லடா. பெரியவங்க ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். இளவட்டம் இல்ல, ரத்தம் சூடாதான் இருக்கும். இன்னைக்கு அவரை எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டல. இனிமேல அவன் வாயால சிரிக்க மாட்டான்டா. அறிவு கட்டவன், அறிவு கட்டவன். இப்படிதான் பண்றதா? பொண்ணை ஏதோ கோயிலுக்கு கூட்டு போறேன்னு சொல்லி போய் சொல்லி லாட்ஜி கூட்டு போயிருக்காயா? ஐயா, அந்த மாப்பிள்ள சரியில்லப்பா. கட்ட சரியா இருக்கு, 10ல 8 பொருந்ததுன்னு தான் ஒத்துக்கிட்டாரு அப்பா. இப்பெல்லாம் யாருப்பா ஒரிஜினல் ஜாதகத்தை தரா? எல்லாமே போலி. இருக்க இருக்கும், அவங்க அப்ப இதையும் பண்ணுவான், இதுக்கு மேலையும் பண்ணுவான். கல்யாணம் பண்ண மறுநாளே பொண்ணை லாட்ஜி கூட்டிட்டு போறானா? மாப்பிள்ள தப்பான வந்தாப்பா. நல்ல வேலை, தப்பு தட்டா நடக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் காப்பாத்திட்டான்பா. ஏழ்மலையானே, நான் நடந்தே மலைக்கு வரேன்பா. இப்ப என்ன செய்யறது?
இப்ப யோசிச்ச என்ன பிரயோஜனம்? கல்யாணத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். பேசாம வேற ஏற்பாடு பண்ணிரலாம்ப்பா. மாமா என்ன சொல்றீங்க? தப்பாருப்பா, வாழ போன இடத்துல அவன் சரியில்லைன்னு கண்ண கசக்கிட்டு வாழ வைக்க வந்து நிக்கிறத விட நம்ம அறுத்து விட்டுலாம்ப்பா. டேய், உன் மேல இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையில்தான் கதவு கூட பூட்டாம போய் படுக்கிறேன். நீ பாட்டு கரண்ட் கட் ஆயிடுச்சு, காத்து வரல, அப்படி இப்படின்னு ஏதாவது நொண்டி சாக்க சொல்லிக்கிட்டு லாட்ஜில போய் படுத்துறாத. மா போய் தூங்குமா. டேய், அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க. ஹலோ. ஹலோ, நான் கவினிலா பேசுறேன். நீ போட்ட சத்தத்துல என் நிலைமைய பாத்தியா? இங்க என் நிலைமையும் அப்படிதான் இருக்கு. என்னதான் சொல்றாங்க உங்க வீட்டுல? உங்களையும் என்னையும் நிரந்தரமா பிரிக்க ஏற்பாடு பண்றாங்க. என்னடி சொல்ற? ஆமா, நீங்க இதுக்கு முன்னாடி வேற யாரையாவது லாட்ஜுக்கு கூட்டிட்டு போயிருக்கீங்களா? ஏன் கேக்குற? இல்ல, எங்க அப்பா சொல்லிட்டு இருந்தாரு, அதான் கேட்டேன். உண்மையாவே இதுக்கு முன்னாடி வேற எந்த பொண்ணையும் தொட்டது கூட கிடையாது. ப்ராமிஸ், ஓ மேல சத்தியமா. இனிமே நம்ம ஒண்ணு சேரவே முடியாதா? உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், சொல்லுங்க. இதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. என்ன? நான் சொல்றதை கேப்பியா? கண்டிப்பா. நடந்துருச்சா? எங்க எங்க
ஏதோ ஒரு பொண்ண தூக்கிட்டு வந்தவன துரத்திட்டு வந்த மாதிரி இப்படி கூட்டமா வந்திருக்கீங்க. அவன் பொண்டாட்டி தான கூட்டிட்டு வந்திருக்கான். இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு வீடு எடுத்து கொடுத்து விளக்கேத்தி வைக்கிற வழிய பாருங்க. இதுக்கு மேலேயாவது அவங்களை நிம்மதியா வாழ வருது. வீல் அலைன்மெண்ட் பார்த்தா போதும். டயர் இன்னும் 10,000 கிலோமீட்டருக்கு ஓடும். வண்டியை உடனே ஷெட்ல கொண்டு வந்து விட்டீங்கன்னா ஈவினிங்குள்ள பக்காவா ரெடி பண்ணி கொடுத்துருவேன். சிங்கிள் ஓனருங்கிறதால 2,00,000 ரூபாய்க்கு கண்ணை மூடிட்டு வாங்கலாம். சமுண்டு
என்னால ஒண்ணும் முடியல, ஒரே மயக்கமா இருக்கு. சொல்ல மாட்டேன். என்ன பையன் சைலண்டா வந்து படுத்திருக்கான் சரியிலேயே. எனக்கு மட்டும் இல்ல, உனக்கும் இன்னைக்கு லீவு தான். அதனால சைலண்டா படுகிற, டிஸ்டர்ப் பண்ண கூடாது. தானா விழுந்த மாதிரி தெரியலையே. உன் வேலையா? நான் தான். ஆமா, மேக்ஸ்ல எவ்வளவு மார்க் வாங்குவீங்க? எது கேக்குற? ஒண்ணும் இல்ல, காரணம் இல்லாம கேட்க மாட்டாளே. எதுக்கு கணக்கெல்லாம் கேக்குறா? ஒருவேளை அந்த கணக்கா இருக்குமோ? ஆமா. ஏய், சொல்லவே இல்ல பாத்தியா, நானும் மறந்துட்டேன். பயங்கரமான கேடிடி நீ. ஹலோ, நான் தான் வெண்பா. ஆ, சொல்லுங்க மேடம். ஷம்மி, எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுமே. சொல்லுங்க மேடம். என் வண்டி கீய உள்ள வச்சு லாக் பண்ணிட்டேன். ஓகே, எனக்காக வந்து கொஞ்சம் ஓபன் பண்ணி தர முடியுமா? மேடம், இதெல்லாம் சப்ப மேட்டர் மேடம். நீங்க எங்க இருக்கீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. நான் லேண்ட்மார்க் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆ, ஓகே மேடம், வந்துறேன். ஓகே. யாருங்க? வெண்பா மேடம், கஸ்டமர். பொம்பளையா? ஆமா. இந்த நேரத்துல கூட கால் பண்ணுவாங்களா? கார்ல எப்பலாம் பிரச்சனை வருதோ அப்ப கால் பண்ண தானமா செய்வாங்க. உனக்கு வேலைக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. நீ தூங்கு, நான் டோரை லாக் பண்ணிட்டு போயிட்டு வரேன். இறங்கடா. அந்த ஸ்கேல் எடு. தேங்க்யூ, அப்படியே ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன். வாயில சொல்லு விட்டுருக்காம பாரு. சார், சார் வீடு வந்துருச்சு, இறங்குங்க, வெளிவாங்க. பாத்து பாத்து மெதுவாங்க சார், மேல அடிக்கிட்டு இருக்கு. தேங்க்ஸ் தேங்க்ஸ். பின்னால வெண்பா இருக்கா, அவளையும் கொண்டு வந்து. சரி மேடம், மேடம் வீடு வந்துருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் ஷம்மி. பரவாயில்லங்க, இருக்கட்டும். இந்தாங்க மேடம் கார் கீ. நீ எப்படி வீட்டுக்கு போவ? பரவாயில்ல மேடம், நான் ஆட்டோல போய்க்கிறேன். ஒன்று பண்ணுங்க, கார் எடுத்துட்டு போங்க, காலையில் கொண்டு வந்து கொடுத்துங்க. ஓகே, நீங்க பார்த்து போங்க. பாய்.
தேன் குடிக்கும் பட்டாம்பூச்சி வைன் குடிச்சது. கவி, கவி, என்னடி உட முடியலையா? என்ன ஏய், என்னடி ஆச்சு? இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க. ஏய், உங்ககிட்ட தானே கேட்டுட்டிருக்கேன். நான் சொல்றது காதுல விழலையா? காது நல்லாதான் கேக்குது. இந்த வீட்டுல நிம்மதியா தூங்க கூட முடியல. ஏய், கேட்டுக்கிட்டே இருக்க. கைய விடுங்க. என்னடி பிரச்சனை உனக்கு? ஓ, இப்ப நான் உங்களுக்கு பிரச்சனையா போயிட்டேனா? முதல்ல கைய விடுங்க. என்னன்னு சொல்லிட்டு போ. சொன்னா மட்டும் என்ன செய்ய போறீங்க? யார நம்பறது யார நம்ப கூடாதுன்னே தெரியல. இப்ப என்ன நடந்துச்சு? தேவையில்லாம டிராமா பண்ணிட்டு இருக்க. யாரு டிராமா பண்றது? நீங்கெல்லாம் நானா? நடுராத்திரியில யாரோ ஒருத்தி ஷெம்மி ஷெம்மின்னு கொஞ்சி கொஞ்சி பேசுவா. அவ குரல் எனக்கு கேட்க கூடாதுன்னு ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணி வர பேசுவீங்க. உங்களை ஷம்மின்னு ஷார்ட்டா கூப்பிடணும்னு இத்தனை நாள் எனக்கே தெரியல. திடீர்னு கிளம்பி போறீங்க, திடீர்னு கிளம்பி வரீங்க. ராத்திரி நீங்க எந்த நேரத்துக்கு வந்தீங்கன்னு கூட எனக்கு தெரியும். அட மெண்டல், அப்ப தூங்காம தான் படுத்திருந்தியா? தெரிஞ்சிருந்தா மட்டும் இதான் பிரச்சனையா உனக்கு? நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லடி. நைட் என்ன நடந்துச்சு தெரியுமா? எனக்கு ரொம்ப பசிக்குதுடி. 10 நிமிஷம் டிஃபன் ரெடி பண்ணிடுறேன். சாப்பிட்டுட்டு வெளியில எங்கேயாவது போலாமா? எங்க? சினிமாக்கு. சரி. சொல்டா, எங்க மேட்ச்? எப்போ? டேய், 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடுவேன். இன்னைக்கு ஃபுல் டே ரெஸ்ட்னு சொல்லிட்டு மேட்ச் விளையாட கிளம்புறியா? பாக்குறேன். படம் பார்க்கவான்னு கூப்பிட்டா ஃபுல் டே தூங்க போறேன் அது இதுன்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டதும் உடனே கிளம்பிட்டா மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கடி. எனக்கு ரெண்டுல ஒண்ணு சொல்லு, நான் முக்கியமா மேட்ச் முக்கியமா? என்னடி கேள்வி இது? மேட்ச் தான் முக்கியம். புடிங் ஃபர்ஸ்ட் டைம் பாக்க போது நான் தான் முக்கியம் சொன்னா? அதெல்லாம் அப்போ. ஈவினிங் ஆவது வந்து வெள்ள கூட்டிட்டு போடா. வேற வழி? வந்து கூட்டி போய் தொலைக்கிறேன்.
நீ எங்க இருமா, நான் போய் டிக்கெட் எடுத்து வந்துறேன். ஒரு நிமிஷம் போன் கொடுங்க, அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன். மச்சா சூப்பரா இருக்கல்ல, இங்க பாரு மச்சி, தனியா இருக்காளுங்க. ஏய் ஓவரா கல்ல போட்டுட்டு இருக்க. மச்சி போறீங்களா? ஏய் மாமா ஃப்ரீயா தான் இருக்க வரியா? அவர் கூட சினிமாக்கு வந்திருக்கேமா. ஏய் என்ன ஜிங்லே? இல்லமா இன்னைக்கு அவர் லீவ் போட்டுட்டாரு, அதான் வெளியில எங்கேயாவது போலாம்னு சொன்னாங்க. ம், படம் பார்த்துட்டு ஹோட்டல் போலான்னு சொல்லியிருக்காங்க. பொண்ணுடைய மேல கை வைக்கிற. ஏய் யாரா நீ? நீ பாட்டி பராக பார்த்து நின்று அப்படிதான் பண்ணுவானுங்க. நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். சரி வா போலாம். நான் வரல. ஏய் டிக்கெட் எடுத்துடாடி. நான் வரலன்னு சொல்றல. ஏய் 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 சரி வா உட்காரு. ஏய் ஏறுன்னு சொல்றல. ஏய் மரியாதையா இப்ப ஏற போறியா இல்லையா நீ? உங்க வீரத்தை என்கிட்ட காட்டாதீங்க. என் மார்மல் ஒருத்த கை வச்சால ஒழுங்க சட்டையில இருந்து கையேறு. ஏய் என்ன பெரிய ரவுடியா, நேர செஸ்ல வந்து கை வைக்கிற? ஸ்டேஷன் கோடா. ஏய் பாடகடனா மாய வச்சிருவேன். ஓடுற பாக்கலாம். ஏய் ஓடுற பாக்கலாம். பொம்பளைன்னு பாக்குறேன். ஏய் பாடு. ஓவரா பேசாதடா. இந்த மாதிரி சட்டை போறல. அடிச்சு நான் பாக்கறேன். ஏய் வெண்பா படம் போட்டுருவாங்க. அட்லீஸ்ட் போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்துறலாம்ல. போலீஸ் கிட்ட போனா நீ ஏன் முதல்ல பப்ளிக்ல இப்படி Dress போட்டுருக்கேன்னு கேப்பான். ஏய் ஏன் Dress ஏன் இஷ்டடா? அதுக்காக ஏமாலே கை வைப்பான அவன். இத கூடவா நீ ஸ்போர்ட் வா எடுத்துப்ப. இன்னேர அவங்கள அடிச்சு கண்டு பண்ணிருக்கவனா? ஏய் லூசு, இது என்ன சினிமாவா பறந்து பறந்து அடிக்கிறதுக்கு? நீ அந்த ரவுடியை மட்டும் தான் பார்த்த, அவன் கையில இந்த கத்திய பாத்தியா? சும்மா காரண சொல்லாதடா, சண்டை போட தெரியாத கோழடா நீ. ஐயோ சண்டை போட தெரிஞ்சவன் மட்டும் தான் ஆம்பளனா? ப்ரூஸ்லி அப்புறம் ஜாக்கி சான் மட்டும் தான் ஆம்பளா இருக்க முடியும். ஓகேவா? ஏய் ஏதாச்சும் புடவை இருந்தா எடுத்து கட்டுக்க. போட. அத முதல்ல நீ கட்டுடி, பிரச்சனையே வராது. டேய் பிரச்சனை எல்லார் வீட்லயும் தான் இருக்கு, தேவையில்லாம பேசி பிரச்சனை பெருசு பண்ணாதடா. சொல்றது புரியுதா? சரி நான் கிளம்புறேன், செட்டை பூட்டிட்டு கிளம்பு. சரிண்ணா. டேய் வரியாடா நீ. இல்ல நானே போயிடறேன். நீ போயிறியா? சரி பாத்து முடிச்சிட்டு போ. சரிண்ணா. என்னண்ணா கிளம்பலாமா? இல்ல நட்டு நீ கிளம்பு. ஏண்ணா? நான் இங்க தான் தங்க போறேன். சரி சரி.
ஜிம்ல ஜாயின் பண்ணோம். முன்னாடி ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்களா? இது வரைக்கும் பண்ணல. அது சரி, இப்ப எதுக்கு ஜாயின் பண்றீங்க? என்னது இல்ல, இப்ப எதுக்காக ஜாயின் பண்றீங்கன்னு கேட்டேன். எனக்கு இந்த 6-pack இல்ல 8-pack வேணும். ஓஹோ, ஒரு மாசத்துல வரும்ல? அது என்ன அமாவாசையா? மாசம் மாசம் வரதுக்கு ஒழுங்கா ஒர்க் அவுட் பண்ணா 7-8 months வரும். ஓ சரி, ஃபீஸ் எவ்வளோ? வருஷத்துக்கு 15,000. வருஷத்துக்கு 15,000? இந்த 200-300 ரூபாய்க்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டே ஒர்க் அவுட் ஃப்ரீ தான். சரி, செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா நாளையிலேருந்து கண்டினியூஸாக வந்துருங்க. பிடிக்கலண்ணா? பிடிக்கலண்ணாவா? முதல்ல வந்து செஞ்சு பாருங்க, பிடிக்குதா பிடிக்கலான்னு அப்புறம் பார்ப்போம். என்ன சார் இதெல்லாம் செய்யுங்க, சொல்றேன்ல செய்ய. ஸ்டார்டிங்? ஆமா ஆமா. ஐயோ, தப்பிச்சுட்டா சாமி. தேவையில்லாம பேசாம பார்த்து பொறுமையா பேசுறா. வாமா மேடம். வணக்கம் மேடம். சொல்லுங்க. கழுத்துல தாலிய காணோம், கால்ல மெட்டி போடல, புருஷ பொண்டாட்டின்னு சொல்றீங்க? ஏய், கொஞ்சம் சும்மா இருக்கியா? உங்க காதுல விழப்போகுது. கூப்பிடுறாங்க, போலாம். அவங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சிடாதா? அது அவங்க லைஃப், நமக்கு எதுக்கு? கவினிலா, வா போலாம். இப்ப எதுக்கு ஓவரா டென்ஷன் ஆற? ரிசல்ட் பாசிட்டிவ்னு தானே வந்திருக்கு, குழந்தை பிறந்திரலையே. கவலைப்படாது, உன்னை அப்பா வைக்க மாட்டேன். வா. இப்ப எதுக்கு மூஞ்சி எப்படி வச்சிட்டு இருக்க? கல்யாணம் ஆகி நமக்கு கொஞ்ச நாள் தானே ஆகுது, நமக்கு என்ன டைம் இருக்கு? வா.
எவ்வளோக்கு எவ்வளோ ஜாலியாக இருந்தேனோ அவ்வளோக்கு அவ்வளோ கஷ்டப்பட வச்சுட்டேன் சங்கீத். ஹே, அபார்ஷன் பண்ணதுனால நீ கூட ஒய்ஃப் மாதிரியே பேசுகிற வேண்பா. சரி 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 சரி, கூல் ட்ரிங்க்ஸ் எதாவது சாப்பிட்றியா? நீ மட்டும் எதுக்கு இப்போ ஹஸ்பண்ட் மாதிரி அக்கறை காட்டுற? கேர்ள்ஸ்னாலே ரொம்ப வீக் தானே? அதான். ஏய், யார வீக்குன்னு சொல்ற? உங்களதா? அப்படியா? பாய்ஸ் தான் ரொம்ப வீக். எதுல சொல்ற? எல்லாத்துலயும் தான். இல்லைன்னு உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா? எப்படி? அறிமுகமே இல்லாத ஒரு பொண்ணு கிட்ட இருந்து 2 மினிட்ஸ்ல அவ மொபைல் நம்பர் வாங்க முடியுமா? உன்னால ஒரு பையன் கிட்ட வாங்க முடியுமா? ஷோ, சரி நானும் வாங்கி காட்டுறேன். இதுபடி நம்பரோட வர. ஆல் தி பெஸ்ட். எக்ஸ்கியூஸ் மீ, ஹாய், ஐ அம் சங்கீத். டிசைன் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ப்ரோக்ராம் இன்ஜினியராக இருக்கேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? என்ன பேசணும்? நீங்க Facebookல இருக்கீங்களா? இருக்கேன். உங்க Facebook ஐடி? உனக்கு எதுக்கு அது? What you want? Are you mad? ஒரு பொண்ணு தனியா நிக்க கூடாதே. உடனே ஜோலி விட்டுக்கிட்டு பின்னாடி வந்துடுவீங்களே. இவ்வளவு டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிருக்கே, உனக்கு கொஞ்சம் கூட மேனஸ் இல்ல? டீசன்சி இல்ல? ஓகே, கோபப்படாதீங்க. I am extremely sorry. Please. யப்பா. கடல போடுறதுக்கு நீ வரானுங்க. இப்ப பார். எக்ஸ்கியூஸ் மீ. ஹேய் வெண்பா, ஹவ் ஆர் யூ? வாட் அ சர்ப்ரைஸ். அப்புறம் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? சந்தோஷமா இருக்கியா? எதுக்கு இந்த மாதிரி சில்லி பசங்களோட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கீங்க? சிச்சுவேஷன் சாங் போட்டு சிம்பாலிக்கா திட்டுறியா? நான் யாருமா உன் பர்சனலா தலையிட? என் பர்சனல பர்சனல் தான் சொல்வாங்க. அப்போ உனக்கு எனக்கு நடுவில் ஒளிவு மறைவுலாம் இருக்குங்கிற? நான் மட்டும் எல்லாம் ஓப்பனா பேசிடணும், நீ மட்டும் உள்ள ஒன்று வச்சு வெளியே வேற ஒன்று பேசுவேன், பழகுவேன். இப்போ எதுக்கு இந்த தத்துவம்லாம்? அவனை பத்தி உனக்கு தெரியணும் அவ்வளவுதானே? டைரக்டா கேளு, எதுக்கு கொசுவத்தி மாதிரி சுத்தி வளைச்சு பேசுற? அவன் பேரு இளங்கோவன், என்னோட ஃபியான்ஸே. கல்யாணம்னா உனக்கு அவ்வளவு பயமா? பயம் எல்லாம் இல்ல. இதுநாள் வரைக்கும் வீட்டோட சட்டத்துக்காக வாழ்ந்தேன், இப்ப கல்யாணம் ஆயிட்டா புருஷனுக்காக வாழணும். அப்புறம் குழந்தை பிறந்துட்டா அவங்களுக்காக தயாராகணும். கடைசி வரைக்கும் எனக்கான லைஃப வாழ முடியாதுல்ல? கூட டிராவல் பண்றது ரொம்ப கஷ்டம் போல இருக்கு. அதுதான் இளங்கோ நானும் சொல்ல வர. போதுமா? இதுதானா அந்த ஷெட்டு? சரிண்ண. எப்படி இருக்கு? சரியான இடம் இல்ல? ஆமாண்ணே. ஸ்பேர்ஸ், இந்த லேபர் கூலி, இந்த போலீஸ் கட்டிங்னு போவ, டெய்லி சரியான அமௌண்ட் கையில நிக்கும். சரிண்ணே.
எடா சேல்ஸ்னு கேள்விப்பட்டேன், அதான் நீங்க கூட்டிட்டு வந்தேன். கடன் பிரச்சனை, இந்த செட்டு ஓனர் சரியான பசியில இருக்கான், இந்த நேரம் பார்த்து முடிச்சா உண்டு, லேட் பண்ண எல்லாம் கை மாறிடும். என்னடா இப்படி யோசிக்கிற? ஒண்ணு இல்லைண்ணே, இந்த இடத்த எப்படி நான் விட முடியும்? பணத்தை எப்படி ரெடி பண்றதுன்னு தான். டேய், முதல்ல பணத்தை ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்ல, அட்வான்ஸ் எப்படியாவது ரெடி பண்ணி அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், மீதி பணத்தை பேங்க் லோன் அது இதுன்னு போட்டு ரெடி பண்ணிக்கலாம். என்ன சொல்ற? சரிண்ணே, ஓகே தானே? ஓகே தானே? அப்புறம் என்ன வா, இதுக்கு போய் இவ்வளவு யோசிக்கிற? செம்ம ஜோக். ஆமா, இந்தியால தான் ஒருத்தருக்கு ஒருத்தின்னு ஒரே பிரச்சனையா இருக்கு. நீ பாட்டுக்கு ஜாலியா ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்ட. கரெக்ட்டா சொன்னே, இங்க தான் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த கல்ச்சர்லாம் மாறிடும் பார்த்துட்டே இரு. ஹே, யுவர் ரூம்மேட். ஹே, என்னடா சீக்கிரம் வந்துட்ட? ஹாய் bro. பால் பேக். இட்ஸ் ஓகே. அன்னைக்கு உங்களை பத்தி தெரியாம டென்ஷன் ஆயிட்டேன், சாரி. ஆ, இட்ஸ் ஓகே. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல இளங்கு. சங்கீத் பயங்கர ஃப்ரெண்ட்லி, எவ்வளவு ஜாலியா இருப்பான் தெரியுமா? சங்கீத், ரெண்டு காபி கிடைக்குமா? அதே என்கிட்ட சொல்ற, ஹோட்டலுக்கே ஃபோன் பண்ணி சொல்லு. வீட்ல இருக்கிறது செம்ம போரிங்கா இருக்கு. சங்கீதையும் கூட்டு போலாமா? எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு வா, நாம போலாம். கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். பை ப்ரோ. அப்புறம் அந்த கார் சர்வீஸ் முடிஞ்சிருக்கும். ஏய் சங்கீத், ஏன்டா உருன்னு உட்கார்ந்துட்டு இருக்க? கோமா? சரி, நான் இளங்கோவை ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓ மத்தாய, முதல்ல போயிட்டு வா. என்னாச்சு உனக்கு? ஓ ஷிட், நல்லா வேணண்டா உனக்கு. இந்தியால காக்காங்க இதெல்லாம் தாங்க முடியல. பாரு எப்படி அசிங்க பண்றச்சு. இரு வர, தலையில விழுந்திருக்கணும். ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மட்டும் பார்சல். சங்கீத், சங்கீத் எதுக்கு இவ்வளோ ஓவரா சங்கீத் <laughs> <laughs>
என்ன பிரச்சனை உனக்கு? அதெல்லாம் ஒண்ணுல்ல. இப்ப சொல்ல போறியா இல்லையா? ஒண்ணு இல்லன்றல விட்டுட. என்ன பிடிக்கலையா? இளங்கோவா பிடிக்கல. அவன் உன்ன என்னடா பண்ணா? அவன் எதுக்கு என் வீட்டுக்கு வந்தான்? என்கிட்ட கூட சொல்லாம ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு அவன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தியா? டேய், உண்மையாவே தலைவலியும் தானே லீவ் போட்டு வீட்டுக்கு போனேன். அந்த நேரம் இளங்கோ வந்தா நான் என்னடா பண்றது? ஓ அப்படியா? அதனால என்ன விட உனக்கு அவன் தான் இம்பார்ட்டன்ட் ஆயிட்டானா? என்னடா சொல்ற? நான் வாங்கி கொடுத்த ஷால அவ்வளவு அசால்ட்டா தூக்கி போட்டு போறேன். ஹே, உனக்கு என்னடா ஆச்சு? ஓவரா ஃபீல் பண்ற? உனக்கு வேணும்னா சொல்லு, 500 ரூபாய் தர. அந்த மாதிரி 5 வாங்கி கொடு, ஓகேவா? ஆமா, எதுக்கு இந்த பொசிசிவ்னஸ்? நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல நோ சென்டிமெண்ட், நோ கமிட்மெண்ட்னு பேசி தெளிவா தானே முடிவெடுத்தோம். இப்போ உனக்கு என்ன ஆச்சு? பெண்பா, நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல கல்யாணம் இல்லாம இருக்கலாம், சென்டிமெண்ட்ஸ் இல்லாம இருக்கலாம், ஏன் கமிட்மெண்ட் கூட இல்லாம இருக்கலாம். ஆனா உண்மை இருக்கணும். நம்ம ரெண்டு பேரும் உண்மையா இருக்கணும். அது மட்டும் தான் எனக்கு வேணும். ஓகே. டேய் சண்முகா, என்னடா கப்பலுக்கு வந்த மாதிரி மூச்சு தொங்க போட்டுட்டு வர? இல்லைண்ணே, ரொம்ப நல்ல இடம், அதுக்கு கூட அட்வான்ஸ் கொடுக்க முடியல. ஏன்டா ஃபீல் பண்ற? பொய்ஃபோட நகை இருக்குல்ல, அதை அடகு வச்சு அட்வான்ஸ் போடு. உனக்கு நல்லா அப்புறமா செஞ்சு போடு. உனக்கு இல்லாத உரிமையா? ஹே வெண்பா, நீ என்ன கிளம்பலையா? இல்லடா, இன்னைக்கு இளங்கோ அப்ராட் போறான், அவனை ஏர்போர்ட்ல டிராப் பண்ணும். நீ போ, நான் உன்னை ஈவினிங் பிக்கப் பண்ணிக்கிறேன். அவனை டிராப் பண்ணிட்டு என்ன பிக்கப் பண்றியா? நீ ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கேவா ஷோ காட்டுறீங்க? இன்னைக்கு கண்டுபிடிக்கிறேன் டி என்ன கதைன்னு. சரி வெண்பா, நான் கிளம்புறேன். ஓகே பாய். கடைசியில கிடைக்காம போயிடுச்சு. ஒரே யோசனையா இருக்கு. ஓய், என்ன பார்த்தி, பெங்களூர்லயே செட்டில் ஆயிட்டியா? எங்களெல்லாம் மறந்துட்ட. ஹாய் இளங்கோ. ஹாய் வெண்பா. என்ன, இன்னும் ரெடி ஆலையா? நான் 2 மினிட்ஸ்ல ரெடி ஆயிட்டு வரேன். ஓகே, நான் வெயிட் பண்றேன். டக்குன்னு குளிச்சிட்டு ரெடி ஆயிட்டு வந்துறேன். கம்சோ. ஓகே. ஹலோ. அது ஒண்ணும் இல்ல, இளங்கோ வந்திருக்காரு வீட்டுக்கு. அவரை இன்னைக்கு ஏர்போர்ட்ல டிராப் பண்ணும், அவ்வளவுதான். ஓகே, நான் கிளம்பணும், அப்புறம் கால் பண்றேன், சரியா? நீ அட்ரஸ் சொல்லு, நான் எழுதிக்கிறேன். சொல்லு. இரு ஒரு நிமிஷம். நான் உனக்கு அப்புறம் பேசுறேன், ஓகேவா? நீ எனக்கு அட்ரஸ் மெசேஜ் பண்ணிடு, ஓகே? கவி,
ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லுங்க. உன் நகையை கொஞ்சம் கொடுத்தினா அதை வச்சு காசு வாங்கி கட்டிடுவேன். எவ்வளவு சீக்கிரம் மூட்டு கொடுக்க முடியுமோ கொடுத்துருவேன். என்ன சொல்ற? ஹேய், உன்கிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன். நகையெல்லாம் கேட்காதீங்க, வேற எங்கேயாச்சும் ஏற்பாடு பண்ணிக்கோங்களேன். ஏன், நான் கிட்ட தரமாட்டியா? அதுக்காக இல்ல, வேற எங்கேயாச்சும் கேட்டு பாருங்களேன், கிடைக்கும். அதான் ஏன்னு கேக்குறேன். இல்ல, எங்க வீட்டுல தெரிஞ்சா தேவையில்லாம. என்ன தேவையில்லாம? 25 பவுன் போடுறது சொல்லி 20 பவுன் போட்டாங்களே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கல. என்ன விட உனக்கு நகைதான் முக்கியமா போச்சா? அப்படி இல்லைங்க அண்ணா. என்ன ஒண்ணு, நம்ம வீட்டு விஷயத்தெல்லாம் யாருகிட்டயும் கேட்டு செய்யணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. அண்ணன்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்டு. என்ன அவங்கிட்ட கேக்கணும்? அவெல்லாம் ஒரு ஆளு, அவனே வந்து என்கிட்ட பணம் கேட்டு போறான். இங்க பாருங்க, என் அண்ணனை பத்தி அனாவசியமா பேசாதீங்க. என்ன பேசாதீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி பேசின எதையும் முழுசா செய்யல. அதெல்லாம் ஒரு குடும்பம். கல்யாண தண்ணிக்கு எங்க அப்பா இழுத்துட்டு போனா பாரு, அப்படியே விட்டுட்டு போயிருக்கணும். தேடி வந்தான் பாரு, என்ன செருப்பால் அடிக்கணும். ஆமா ஆமா, உங்களுக்கு இதுவே அதிகம். என்னடி சொல், என்ன பத்தி எது வேணாலும் பேசுங்க, என் குடும்பத்தை பத்தி ஏதாவது பேசுனீங்க அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன். ஏய், பேசுனா என்னடி பண்ணுவ? எங்க வீட்டுக்கு போன் போட்டு சொல்லுவேன். ஓ, சொன்னா என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் உங்க அப்பனை ஸ்கூல்ல வச்சுக்க சொல்லு. என்கிட்ட வச்சுக்கிட்டான் செருப்பு பிஞ்சிடும். ஆமா, மெக்கானிக் வேலை செய்யறவனுக்கு லோக்கல் புத்தி தானே வரும். அப்படித்தானே பேசுவேன். சம்பாதிச்சா வீட்டுக்கு தானே வந்து கொட்டுறேன். அப்ப எனக்கு செடினா அப்பாவை கேட்கணும், ஆட்டுக்குட்டிய கேட்கணுங்கிற. உங்ககிட்ட கேட்டலாம், இனி எதுவும் செய்ய முடியாது. நானே நகையை எடுத்துக்கிறேன். எவன் வந்து என்ன பண்றான்னு பாக்குறேன். இந்த வெண்பா, என்ன? டோ டச். ஏன் இப்படி பண்ற? இப்ப என்ன நடந்துச்சு? இதுக்கு மேலையும் எதுவும் நடக்க கூடாதுன்னு நான் அமைதியா போறேன். ஏய் வெண்பா, நீ எப்படிலாம் பேசுற? எதுவும் பேசாத. இத பாரு, உனக்கே தெரியும். ஐயோ, இதுக்காக தான் நீ இப்படி பிஹேவ் பண்றியா? ஏ, இதையும் ஈஸியா எடுத்துக்கணும்னு சொல்ல வரியா? ஏன் ஓவரா பேசிட்டே இருக்க? யார் ஓவரா பேசுறா? நான் நியாயமா பேசிட்டு இருக்கேன். நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நடிக்காதடா, நீ செஞ்சிருப்படா. எல்லாத்தையும் வீடியோ எடுத்து நெட்ல விடுற சீப்பான கேரக்டர் தானே நீ. நீ மட்டும் வீட்டுல இல்லாதப்ப எவனே விட்டு கூட்டு வந்து கூத்தடிப்ப, அத நான் கேட்டா அவன் சோ ஸ்வீட்னு சொல்லுவ. என்னடி நியாயம் இது? நான் ஒருத்திய கூட்டிட்டு வந்து அவ கூடயே படுத்துக்கிட்டு அவ எனக்கு வெறும் ஃப்ரெண்ட்னு சொன்னா நீ ஏத்துப்பியா? எனக்கும் ஆள் இல்லாம இல்ல, ஆனா உன்ன மாதிரி ரெண்டு பேரோட ஒரே நேரத்துல டிராவல் பண்ற சீப்பான ஆளு நான் இல்ல. அதான் கேமரா வச்சு பார்த்தேன். உன் மேல தப்பு இல்லைன்னா நீ ஏண்டி தொகுற? என்ன போய் நம்மன பாரு. உனக்கும் ப்ராஸ்டியூட்டுக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணு இல்ல. அவன் படத்துக்காக போவான், ஆனா நீ
மேலக்கை வைக்கிற நீ சாடி நகரடி நகரங்கிறதால முடியாதுங்க. எங்க வீட்டை பத்தி மட்டும் கேவலமா பேசுறீங்க. எங்க வீட்டுல போட்ட நகை மட்டும் வேணுமா? அதுக்கு உங்க வீட்டுல போய் கேளுங்க. அதுக்கு வழி இல்லாம தானே என்கிட்ட வந்து கெஞ்சுறீங்க. ஏய் ஒழுங்கா தள்ளுறி. முடியாதுங்க. கேங்க வேண்டாங்க. என் நகை எடுக்காதீங்க. சொன்னா கேளுங்க. ஏய் எங்கடி நகை? தெரியாவத்தானே காயமும் பண்ணிடுவதானே தவணையை எடுத்து புடிச்சு
பசுவாட்டம் சுத்தி வந்து தூக்கத்தைய கெடுத்துடுவா. கனவை கொடுத்து நினைவ வளர்த்து கண்ணையும் பறிக்கும் மின்னல் மின்னலு. வயசு பசங்க தூக்கு கயிறு பொண்ணுங்க போடும் பின்னல் பின்னலு. ஆடைய மாத்திடுவா அசந்தா ஆடைய மாத்திடுவா. அமலைய டிவிய பாத்திடுவா அடிக்கடி சேனலா மாத்திடுவா. நண்பன் தாணி காப்பு பொண்ணுங்க கரைஞ்சு போகும் சோப்பு. சுண்ணா கேளு மாப்பு அவ வச்சிடுவா ஆப்பு. மேல கீழ தட்டி பாட்டில் மூடிய தங்களட்டி சரக்க போல மாத்தி உன்னை குடிச்சிடுவா ஊத்தி. போதி நீங்களும் வேணாம் போதி காதலும் வேணாம் நாட்டி அறுக்கத்தானே லேடி. குடிச்சி ஓலற பச்சி நரம்ப தளற பச்சி ஆழம் மறந்திடுவா மச்சி. வேணாம் மச்சான் லவ் அது வெடிக்கும் கேஸ் ஸ்டவ் உன்னை வாங்கிடுண்டா காப்பு. Before that, I thought I could make you smile. Siri, ninga yen unga family ku solla? Idhu yen life. Na sandosha padum bodhu avangala pathi yosikkala. Kashtapadum bodhu avanga help kekkanuma enna? Listen. Or breakup ku apparam pain, anger, indha emotions ellame romba normal dhaan. But logically think panni paarenga. உங்க மொபைல் கொடுங்க ப்ளீஸ். நான் ஒரு மேஜிக் சொல்லி தரேன். பாஸ்வேர்ட் சொல்லுங்க. சங்கீத் டோன்ட் மைண்ட், ஃபர்ஸ்ட் இந்த பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுங்க. ஓகே இனிமே நீங்க ஐ மீன் எப்பவுமே நீங்க ஹாப்பியா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ரிமூவ் ஆல் யூர் ரிமைண்டர் ஆஃப் யுவர் பாஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சங்கீத் வாங்கி கொடுத்த கிஃப்ட்ஸ், ட்ரெஸ்ஸஸ், அவர் உங்க கூட எடுத்துக்கிட்ட போட்டோஸ், சங்கீத் உங்களுக்கு சென்ட் பண்ண மெசேஜஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா, இந்த எல்லா விஷயமும் உங்க லைஃபை விட்டு போனாதான் நீங்க நார்மலா இருக்க முடியும். சங்கீதுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் உங்கள் ஃபோன்லேருந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. முக்கியமான ஆப்ஷன் டெலிட். டெலிட் பண்ணால் ஒரு நியூ லைஃபை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். இல்லைனா உங்கள் இஷ்டம். இந்தாங்க டெலிட் பண்ணுங்க. இந்தாங்க
டெலிட் பண்ணுங்க. டெலிட் பண்ணுறது மொபைல் இருந்து மட்டும் இல்லை, உங்கள் மைண்டில் இருந்து தான். Got it? ஹலோ, எங்கே போகிறீங்க? கேம் இன்னும் முடியல. கபி, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் என் பொண்டாட்டி கபி. ப்ளீஸ் கபி, பாரு கபி, உன்னை தொலைச்சிட்டு நான் எங்கடி போவேன். மன்னிச்சிடுங்க, உங்ககிட்ட உங்ககிட்ட சண்டை போடுவோம். நீங்க அப்பாவாக்க போறீங்க.